தரோன் ஸ்ட்ராபர்ட் இன்னைக்கு நம்ம சேனல்ல எந்த கேட்டகரியான ஜாப் பத்தி பார்க்க போறோம்னா இது பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய manufacturing யூனிட்னே சொல்லலாம் because இவங்க டயர் manufacturingல ஒரு மிகப்பெரிய இடத்து ஒரு பெரிய லீடிங் பொசிஷன்ல இருக்காங்கன்னு சொல்லலாம் ஏன்னா இந்தியா மட்டும் இல்லாம வெளியில எல்லா இடத்துலயுமே பாத்தீங்கன்னா இவங்க இவங்களோட தரத்தை வந்து பதிச்சிருக்காங்க அண்ட் டயர்ல குவாலிட்டின்னு வந்தா ஃபர்ஸ்ட் இவங்க பேர் தான் வந்து நிற்கும் அண்ட் இன்னைக்கு நம்ம இது இவ்வளோத்துலேயே நீங்க கண்டுபிடிச்சிருவீங்க அண்ட் இன்னைக்கு நம்ம பார்க்க போயிருக்க கம்பெனி அண்ட் இந்த ஜாப் வேகன்சி ரிலீஸ் பண்ண கம்பெனி எதுன்னு பாத்தீங்கன்னா எம்ஆர்எஃப் லிமிடெட் அப்படின்ற கம்பெனி தான் இந்த ஜாப் வேகன்சி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அண்ட் அவங்க தான் உங்களை வந்து ஹையர் பண்ண போகிறாங்க ஓகே இன்னைக்கு நம்ம வீடியோவில் இதை பற்றி தான் ப்ரீஃபாக பார்க்க போகிறோம் அண்ட் நம்ம வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் என்ன நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் ரெகுலராக கொடுக்குற ஜாப் அப்டேட்ஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களை வந்து சேரும் ஓகே இந்த கம்பெனி பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா எம்ஆர்எஃப் லிமிடெட் அண்ட் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா திருச்சி பெரம்பலூர் ஹைவேல இருக்குது சொல்லப்போனால் பெரம்பலூரில் இருக்குது ஓகே இங்கே என்ன உங்களுக்கு என்ன போஸ்டிங்காக உங்களை வந்து எடுக்க போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒர்க்மேன் அப்ரண்டிஸ் அப்படின்ற ஒரு போஸ்டிங்காக தான் உங்களை எடுக்க போகிறாங்க ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா அப்ரண்டிஸ் ஒரு இது மாதிரி சொல்லலாம் இது அப்ரண்டிஸ் எடுக்கிற மாதிரி சொல்லலாம் ஸோ இதில் வந்து ஸ்ட்ரிக்டாக வந்து ஜென்ஸ் மட்டும் மேல் மட்டும்தான் மேல் கேட்டகரி மட்டும்தான் சொல்லியிருக்கிறாங்க ஓகே இந்த அப்ரண்டிஸ் எவ்வளோ இது ஆக்சுவலாக வந்து இங்கே எவ்வளோ இதில் ஒர்க் பண்ணுங்க காலம் வந்து டியூரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 3 வருஷம் அப்ரண்டிஸ் சொல்லியிருக்காங்க அண்ட் 6 மாதம் வந்து ப்ரொபேஷனரி பீரியடுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த 6 மாதம் ப்ரொபஷனல் பீரியட் முடிச்சிட்டிங்கன்னா அடுத்து இந்த 6 மாதத்துக்கு அப்புறம் உங்களை வந்து பர்மனன்ட் பண்ணுறதாகவும் வந்து சொல்லியிருக்காங்க அதையும் வந்து அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன்லேயே சொல்லியிருக்காங்க சரி ஓகே இதெல்லாம் பண்ணுறாங்க இதுக்கான குவாலிஃபிகேஷன் என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுக்கான குவாலிஃபிகேஷன் சொல்கிற மாதிரி 10th pass 12th pass ஆர் ஃபெயில் அல்லது ஐடி 1 இயர் கோர்ஸ் இது 3 கேட்டகரி மட்டும்தான் கேட்டிருக்காங்க அண்ட் இதுக்கு மேலே படித்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த இதில் ஜாப் வந்து எடுக்க மாட்டாங்கன்றதையும் அந்த நோட்டிஃபிகேஷன்லேயே அஃபிஷியலாக வந்து சொல்லிட்டாங்க ஓகே இதுக்கான ஏஜ் லிமிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18 to 28 வரைக்கும் இருக்கிறவங்க வந்து கேண்டிடேட்ஸ் வந்து இதில் வந்து ஜாபுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்றது சொல்லியிருக்காங்க அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஹைட்டும் வெயிட்டும் வந்து கொடுத்துருக்காங்க எக்ஸ்ட்ரா இது வந்து அவங்க எதிர்பார்க்கறதா இருக்குது ஸோ இவங்க ஹைட் எவ்வளோ இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா 5.3 feet இருக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க அண்ட் வெயிட் எவ்வளோ இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு மினிமம் வந்து ஒரு 47 kg இருக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்கிறாங்க ஓகே இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன வந்து அலோன்சஸ் தராங்க இதுக்கான சேலரி நான் இன்னும் சொல்லலை சேலரி வந்து இதுக்கு எவ்வளோ தராங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் சேலரியாக வந்து 10,900 per month வந்து சொல்லியிருக்காங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் இது கூடவே பஸ்ஸும் கேன்டீன் சர்வீசஸும் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க ஸோ ஒரு பெரிய கம்பெனினாலே கண்டிப்பாக இதெல்லாம் இருக்க தான் செய்யும் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பிரச்சனை வந்து இருக்காது ஸோ டிரான்ஸ்போர்ட்டுன்றது வந்து உங்களுக்கு இருக்குதுன்றதும் அதெல்லாம் வந்து தெளிவாக சொல்லியிருக்காங்க ஓகே அண்ட் இப்போ இந்த இவ்வளோ இது சொல்லிட்டேன் அண்ட் இந்த ஜாப்க்கு வந்து இந்த குவாலிஃபிகேஷன்லாம் என்கிட்ட இருக்குது நான் இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ண போகிறேன் அப்படி இருந்தால் நான் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த நான் சொல்கிற இந்த இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் வந்து நீங்கள் போகும்போது வந்து அப்ளை பண்ண போகும்போது வந்து எடுத்துகிட்டு போகணும் அண்ட் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்து கான்டாக்ட் நம்பர் வந்து இவங்க ப்ரொவைட் பண்ணல ஆனால் இவங்களோட அட்ரஸ் வந்து இவங்க சொல்லியிருக்கிறாங்க ஸோ இந்த அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட டிஸ்கிரிப்ஷன் எங்கே இருக்குன்னு தெரிய கீழே இருக்குது ஸோ அதில் வந்து என்னோட டிஸ்கிரிப்ஷனில் இந்த அட்ரஸ் வந்து நான் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணுறேன் பின் பண்ணி விடுறேன் அண்ட் இவங்களோட கான்டாக்ட் நம்பர் வந்து சொல்ல ஸோ இந்த லொக்காலிட்டியில் இருக்கிறவங்க போக விரும்புனா டைரெக்டாக கம்பெனிக்கு போங்க ஆக்சுவலாக வந்து இது வாக் இன் டைப் இன்டர்வியூன்னு சொல்லியிருக்காங்க ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 2 நாள் தான் நடக்குது என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா 17/8/2020 அதான் மண்டே அண்ட் 18/8/2020 டியூஸ்டே இந்த 2 நாளில் தான் வந்து நடக்க போகுது அண்ட் இதுக்கான டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா 9 AM to 1 PM வந்து சொல்லியிருக்கிறாங்க அண்ட் லொக்கேஷன் எக்ஸாக்ட் லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா எம்ஆர்எஃப் லிமிடெட் நாரணமங்கலம் கிராமம் பெரம்பலூர் மாவட்டம் ஓகே எம்ஆர்எஃப் லிமிடெட் அதாவது அந்த எக்ஸாக்ட் லொக்கேஷன் வந்து அந்த அட்ரஸ் தான் இந்த அட்ரஸையும் நான் கீழே வந்து பின் பண்ணி விடுறேன் பார்த்துக்கோங்க ஓகே இப்போது இதுக்கான ஒரு இது வந்து எப்படி அப்ளை பண்ணுறதுன்றத நான் சொல்கிறேன் ஆக்சுவலாக வந்து நீங்கள் நேராக தான் போய் பார்க்குற மாதிரி இருக்கும் அண்ட் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது இல்லை எனக்கு இது நீ சொன்னது பத்தலை நான் வந்து டைரெக்டாக கேட்டுட்டு தான் என்கொயரி பண்ணிட்டு தான் போவேன் நான் லாங்லேருந்து போகிறேன் ஸோ என்கொயரி பண்ணிட்டு தான் போவேன்னு பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் இவங்களோட அஃபிஷியல் இது வெப்சைட் இருக்குது ஸோ அதில் போனீங்கன்னா இந்த நம்பர் இருக்கும் அண்ட் அங்கே வந்து நீங்கள் அந்த நம்பர் யூஸ் பண்ணி கால் பண்ணி கேட்டிங்கன்னா டைரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ஆஃபீஸ் இது கான்டாக்ட் பண்ணும் ஸோ அவங்க எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு விவரமாக சொல்லுவாங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் இங்கே போனோன்னா என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ் வந்து இங்கே எடுத்துகிட்டு போனோம்னா பார்த்தீங்கன்னா இதில் வந்து டிசி மார்க் ஷீட் பேன் கார்டு ஆதார் கார்டு பேங்க் பாஸ்புக் ஸோ இந்த இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு போகணும் அண்ட் அது மட்டும் இல்லாமல் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவும் வந்து நீங்கள் கையோடு எடுத்துகிட்டு போகணும் அண்ட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் ப்ளஸ் ஜெராக்ஸ் ரெண்டுத்தையுமே கையில் வச்சுருக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க
ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பேசிக் ரெக்குயர்மெண்ட்ஸ் தான். இதெல்லாம் வந்து நார்மலாகவே ஒரு இன்டர்வியூ போகிற மாதிரி இருந்தால் அந்த ரெசியூம் சொல்ல மறந்துட்டேன், ரெசியூமே சேர்த்து எடுத்துக்கணும். ஸோ இதெல்லாம் வந்து பேசிக்காக வந்து ஒரு கம்பெனிக்கு நீங்கள் வேலை தேடி போகிறீங்க, இதெல்லாம் கேட்கப்படுற ஒரு விஷயம் தான். ஸோ கைஸ் ஒரு நல்ல வேலையாக தெரியுது, அண்ட் ரெண்டு நாள்ன்றதுனால வந்து கொஞ்சம் ஒரு குறைஞ்ச டைமில் தான் இருக்குது. ஸோ இந்த ஏரியாவில் இருக்கிறவங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா, உங்களுக்கு இந்த வேலைக்கு சேரணும்னு இருந்தால் சேர்ந்துருங்க, அண்ட் நல்ல வேலை தான் இது. ஓகே, உங்களுக்கு இந்த வீடியோ போச்சுன்னா லைக் பண்ணுங்கள். சரி, இப்போ நான் ஆல்ரெடி வேலையில் இருக்கேன், இந்த வீடியோ பார்த்துட்டேன், எனக்கு இது தேவைலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை ரிலேட்டிவ்ஸ் இல்லை யாருக்கா தெரிஞ்சவங்களுக்கு வேலை தேடுறவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிடுங்க. இது அவங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கலாம், பிகாஸ் ஒரு வேலை கிடைக்கிறதுன்றது ஒரு ரொம்ப கஷ்டமான விஷயம். ஸோ அவங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் கிடைச்சா ரொம்ப வேல்யூபுளாக அவங்களுக்கு இருக்கும், அண்ட் அவங்க போய் அட்டன் பண்ணி இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் வேகன்சி பார்த்தீங்கன்னா நியர்லி 100 வேகன்சி கிட்ட சொல்லியிருக்கேன், 100 மேலே கூட இருக்கலாம். ஸோ 100+ தான் கண்டிப்பாக. ஸோ தவற விடாதீங்க கைஸ், அண்ட் இன்னொரு நல்ல ஜாப் டைட்டிலோடு உங்களை வந்து பார்க்குறேன். பாய்.